வணக்கம் பொதுவுடைய மூர்த்தி சார் வணக்கம் சார் அது என்ன சார் இந்த மெத்தட் எல்லோரும் சொன்னேன் என கூட ஒருத்தர் எழுதியிருந்தார் எப்படிங்க அப்படி ஒரு மீன மீனலக்கணம்னா அப்புறம் ஒரு எழுபத்தஞ்சி வயசு அது வந்து ரிஷப லக்கணம் ஆகிடும்ங்கிறீங்க அப்போ அதே பிளான் தானே இருக்கும் அப்படி இப்படி நிறையா அந்த ஜோசியமே பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது அதுக்குள்ளேயே ஒரு பகுத்தறிவை புகுத்தி அவர் எல்லாம் கேட்டார் அப்புறம் நான் சொல்லுவேன் இந்த சொன்னேன் சார் ஒரு விஞ்ஞானி ஒரு சமீபத்தில் சொல்லியிருந்தார் பேர் சொல்ல விரும்பலை எல்லா கிரகங்களுமே நிறையா மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க இது திருக்கணிதம் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்தை விட திருக்கணிதத்துக்கு அதுக்கு ரெண்டு மூணு மாதம் வித்தியாசம் வருது ஆனால் திருக்கணிதத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நானே திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா கரெக்டாக நடக்குது திருக்கணிதம் அப்புறம் கோயிலுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு டச் இருக்கு அது வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இதை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க இந்த இது சாஃப்ட்வேர் பண்ணீங்க அது சாஃப்ட்வேருங்க சாதாரணமான விஷயமில்லை அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஏழு வருஷம் சாஃப்ட்வேர்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் சரி அது ஒரு சாஃப்ட்வேர்க்கு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி இதை ஏன் நான் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஒரு நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சிக்குவாங்க இப்போ மேசலக்கணம் ஒன்பதாம் மதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவாக இருப்பார் அப்பா அப்படி தூக்கி கொஞ்சுவார் அதுவே இந்த ரிஷப் போகும்போது ஒன்பதாம் பதிவு சனியாக இருந்தால் ஏய் நான் சொல்கிறது தெரிய கேட்கையா கேட்க மாட்டேன் அப்படிம்பார் அதுவே மிந்தன லக்கணம் ஒன்பதாம் தேதி சனி அப்போ உனக்கும் எனக்கும் இது என்ன நீதிபதிக்கும் வக்கீலுக்கும் எப்படி போராட்டம் நடக்குது அதுமாரி போராடும் அதுவே கடகலக்கணம் ஒன்பதாம் பதிவி குரு அப்போ அப்பாவை உச்சமாட வைப்பார் எப்படி இந்த கடகலக்கணம் வரும்போது ஒன்பதாம் பதிவு யார் குரு வந்து லக்கணத்தில் உச்சமாகும்போது பெரிய யோகத்தை கொடுத்துருவோம் அப்பாவால் பிள்ளைக்கு யோகம் பிள்ளையால் அப்பாவுக்கு யோகம் இதுதான் ஜாதகம் அப்போ இந்த நாலு வருஷத்துக்கு முடிவு நண்பனாக இருப்பார் நாலு வருஷம் கழிச்சு எதிரி அம்மா வருவார் எட்டு வருஷம் கழிச்சு நண்பனாக எட்டு வருஷம் நான் ரொம்ப நான் அவ்வளோ செஞ்சேன் இப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை மேஷ லக்கணம் ஏழாம் வடி சுக்கரனாக இருப்பார் அடுத்தது ரிஷப இலக்கணத்து ஏழாம் வடி சபாய் இருப்பார் அதுவே வந்து மிதனக்கண ஏழாம் வடி குருவாக வரும்போது நீயா நானான்னு போட்டி வரும் நீ செய்கிற சரியா நான் செய்கிறதா இந்த புதனுக்கும் அறிவுக்கும் அந்த அனுபவத்துக்கும் அறிவுக்கும் உள்ள போட்டியை வந்து மிதனத்துக்கும் த தனுசுக்கும் வரும்போது ஒரு போட்டி இருக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த உணர்ந்தேன் ஆஹா ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது அப்போ இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இப்போ அதுவே மேஷ லக்கணத்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவை பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி சந்திரனா வருவாங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிறந்த உடனே இந்த வீட்டை காலி பண்ணணும் மேஷ லக்கணம் பிறந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார் அடுத்த நாலு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டை காலி பண்ணணும்னு நினைப்பார் இல்லை அந்த வீட்டை வித்துட்டு போகணும் அந்த இடத்த நகரணும் அப்படின்னு நினைப்பார் அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏன் ஒருத்தனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது அப்படிங்கும்போது போது அந்த லக்னம் நகரம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு நிகழ்வில் ஆயிரம் நிகழ்வுகள் நம்ம பதிவு பண்ண முடியும்